ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் தனுஷ் நடிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் நானே வருவன் திரைப்படம் வெளியாகிருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸாக வந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த கதை பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா ரெண்டு தனுஷ் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு தனுஷில் வந்து ஒரு தனுஷ் நல்ல கேரக்டராகவும் இன்னொரு தனுஷ் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு கெட்ட கேரக்டர் போல் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயதுலேருந்து அந்த கெட்ட கேரக்டர் தனுஷை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லைன்னா வந்து அவர் கொஞ்சம் முரட்டுத்தனம் அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட தனுஷ் அவரினுடைய தந்தை அப்பாவையே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறார். ஸோ இந்த காரணத்தினால இந்த தனுஷை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த நல்ல தனுஷ் அவங்க அம்மா பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேமிலி இந்த தனுஷை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை காரணமாக சந்திக்க நேர்ந்துடுது. என்ன காரணத்துக்காக சந்திச்சாங்க, அதன் பிற்பாடு என்னென்னா படத்தில் நடந்தது அப்படின்ற பல த்ரில்லரான பல சுவாரஸ்யமான ரசித்து பார்க்கக்கூடிய முக்கியமான கதை அம்சங்களோட இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அடுத்தடுத்து இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமான நல்ல திரைப்படங்கள் நம்மளால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு திரைப்படங்கள் நல்ல பொழுதுபோக்கான படங்கள் வந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வருடத்தில் வந்து முக்கியமான நல்ல திரைப்படங்கள் வரிசையில் இந்த நானே வருவன் திரைப்படமும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கேரக்டர் அப்படின்னா கூட சில நேரத்துக்கு ஆளவந்தான் திரைப்படம் நீங்கள் கமல்ஹாசனுடைய திரைப்படம் பார்த்துருக்கலாம், அதை மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருந்தாலும் அந்த சாயல் இல்லை. ஆனால் அது எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விதத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக தான் இந்த திரைப்படமும் இருக்குது. ஆனால் அந்த ஆளவந்தான் திரைப்படமாகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி எதிலிருந்தும் கொப்பி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுலேயுமே தோணையில்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆளவந்தான் திரைப்படத்தினுடைய ஒரு சில கதைகள் போல தான் இந்த கதை இருக்குது. ஆனால் அந்த கதையில் எந்த ஒரு சாயலுமே இதில் இல்லை. ஏன்னா ஒரு டபுள் கேரக்டர் நல்ல கமல்ஹாசன், சாரி நல்ல தனுஷ் கெட்ட தனுஷ் அப்படின்ற மெதட்டில் இது இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்போடு போனீங்க இப்படி அடுத்தடுத்து தனுஷினுடைய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கு. அடுத்து வாத்தி திரைப்படம் இப்படிலாம் வரப்போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நானே வருவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய அடிப்படையில் சின்ன சின்ன லொஜிக் மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன வளமையாக இருக்கிற திரைப்படங்கள் இருக்கிற சின்ன சின்ன நம்மளால் என்ன இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஜோசிக்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு முதல் இந்த வருடத்தில் வந்த திரைப்படங்களில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எங்களுக்கு பொழுதுபோக்காக அமையக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரிக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த படத்தில் எங்கேயுமே பெரிய அளவுக்கு எங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. நம்மளோ ஒரு படம் பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த திரைப்படம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு உருவாகக்கூடிய விதத்தில் ஸ்டார்ட்லேயே நிறைய விஷயங்களை காட்டிடுறாங்க. இன்டர்வல் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு தெரி மாஸ் அப்படின்ற அளவுக்கு இன்டர்வலை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து சலிப்புத்தன்மைகள் இல்லாமல் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. என்ன அந்த தனுஷினுடைய வில்லன் கேரக்டர் பயங்கர பக்கா லெவலாக எடுத்திருக்கிறாங்க. மற்ற கேரக்டரும் குறை சொல்கிறதுக்குள்ள ஆனாலும் அது ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால நம்மளால் ஏலாசாமி எனக்கு ஏலா நான் ஒரு சப்ப அப்படின்ற மாதிரிக்கு வந்து அவர் கொஞ்சம் ஏலா அந்த நல்ல கேரக்டர் மாதிரிக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. அவரினுடைய இயலாமையை வந்து நடிப்பில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் நடிப்பெல்லாம் தாண்டி அவரினுடைய கண்ணினுடைய ஒரு சில பாவனைகள்லேயே வந்து வெளிப்படுத்தியிருக்கிறது, அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தனுஷினுடைய திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தனுஷ் ரசிகர்களுக்கு மாத்திரமில்ல தமிழ் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற தமிழ் திரைப்படங்கள் பார்க்குற நல்ல ஒரு பொழுதுபோக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்து போகிற நபர்களாக இருந்தனீங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீதியிலையும் எங்கேயுமே வந்து திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொண்டு வராது அப்படின்றதில் கேரண்டி பண்ணக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக இருக்குது. செல்வராகவனினுடைய நடிப்பில் இயக்கத்தில் வந்திருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. அவரினுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தனுஷ் வந்து இன்னும்
நல்ல பெரிய லெவலுக்கு போவேர் அப்படின்றது, பெரிய ஒரு நல்ல ஸ்டார் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போவேர் அப்படின்றதுல ஒரு சந்தேகம் வராது, நம்மளுக்கு ஒரு டவுட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவரனுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு படத்துக்கு படம் டெவலப் பண்ணிக்கொண்டே போறார். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கும் டைம் இருக்கும் அப்படியா இருந்துச்சுன்னா எதுவுமே பயப்படாமல் எதுவுமே ஜோசிக்காமல் இப்போ பாருங்க. நல்ல சஸ்பென்ஸோட நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரிக்கு ஒரு பக்கா படமாக இருக்கும். ஸோ பார்த்ததுக்கு பிற்பாடு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செய்யத்தில் விரும்பினால் சொல்லலாம். இது போல் இன்னும் ஒரு படத்தினுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.